இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ப்ளாக் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட ப்ரெக்னென்சி அப்டேட், நான் இன்றைக்கி எங்கெங்கே போய் எந்தெந்த டாக்டர்ஸ் பார்க்க போகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட சூப்பரான டைட் சார்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டயட் சார்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு டாக்டர் கொடுத்த டயட் சார்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். அண்ட் வெயிட் லாஸை கூட அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்ஸாவும் ஹமீதும் அதாவது நம்ம ஜாக்ஸ் கிச்சன் ஜுபைரோட பசங்க ரெண்டு பேருமே செம்ம க்யூட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கிளிப்பிங் வந்து நாங்கள் கார்த்திகா வீட்டில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணப்போ எடுத்தது. ஸோ நீங்கள் வந்து கார்த்திகா சேனலில் பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் பீச்சுக்கு போய் அங்கேருந்து அப்படியே வந்து டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்துட்டோம். ஸோ அந்த நாளைக்கு அது அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் வந்து கார்த்திகா வீட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே போயிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங் இது ரொம்ப ஹாப்பியாக எல்லா குழந்தைங்களும் வந்து சும்மா ஜம்முன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேக் போங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, செல்லுக்கு டீ போட்டு எடுத்துக்கலாமா? இருங்க 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 இருங்க, அப்படியே இருங்க. இங்கே பாரு, சப்தம் வருது. இப்சா இப்சா, வண்டி நம்பர்ல வரேன். இப்சா கட்டி ரேவந்த், ஹாய் சரண் கட்டி, ஹாய். நாங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா மறுநாள் எனக்கு வந்து நிறைய டாக்டர் செக்அப்ஸ் இருக்குது, அதாவது என்னோடய டயட்டிஷியனை பார்க்கணும், அப்புறம் வந்து சுகர் டாக்டரை போய் திருப்பி கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இன்சுலின் போட்டுட்ருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ லெவல்ஸ் எப்படி ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு காலையில் இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த பிரெக்னன்சி டைமில் அதுவும் சுகர் இருக்குன்றப்போ என்ன எடுக்கும் என்ன எடுக்கக்கூடாது, தோராயிரமாக ஏதோ கொஞ்சம் நெட்டை பார்த்துட்டு சரி காலையில் நம்ம வந்து வீட் அதாவது கோதுமை தோசை போட்டுக்கலாம், நம்ம இந்த மாதிரி அரிசியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கோதுமை தோசை போட்டுக்கலாம்னு சொல்லி இதை வந்து மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்சுலின் எடுக்கணும். ஸோ இப்போ இன்சுலின் எடுத்துகிட்ருக்கேன். இன்சுலின் நான் வந்து உங்கள் ரெகுலராக எடுக்கணும், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் கூட எடுக்கணுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. ப்ரெக்னென்சி பீரியடில் இன்சுலின் போட்டு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அப்படின்றதுனால தான் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம கரெக்டாக ரேஞ்சில் வச்சுக்கும் அப்படின்றதுனால தான் இன்சுலின் கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 யூனிட்ஸ் போட சொல்லியிருக்காங்க, பட் இது வந்து மாறலாம். ஏன் அப்படின்னா நம்ம 1 வீக் ஆகிடுச்சு, 1 வீக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடவோ குறைவோ செய்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 8 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு பெண்ணை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பெண்ணோட முடி மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த மருந்துன்றது இருக்கும். ஸோ நீடில் அழகாக நம்ம வந்து தொடையில் போடணும். ஸோ இது ரொம்பலாம் வலிக்காதுங்க, போடுறதே தெரியாது, ஏன்னா அவ்வளோ மெலிசான நீடில் இருக்கும். இப்போ சாப்பிட்டாச்சு, நான் வந்து டயட்டிஷியன் பார்க்கறதுக்காக கிளம்புறேன். ஸோ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டயட்டிஷியன் பார்க்க போகிறேன். என்னோடய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால தான் போயிட்டுருக்கேன். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து டயட்டிஷியன் கவிதாவை தான் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் கரெக்டாக போயிட்டு அந்த ஓல்டு பிளாக்கில் டயட்டிஷியன் கவிதாவை பார்த்துட்டு டயட் சார்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுதுங்க. நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்மளோட சுகர் டாக்டரை கன்சல்ட் பண்ண போகணும். ஸோ அதுக்கு ரெடி ஆகிடலாம், அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் முடிச்சிக்கலாம். ஸோ டீ போட்டாச்சு, அடுத்து கொஞ்சோண்டு பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரம் தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு வேலைகள் முடிஞ்சிடும். எனக்கு டொமஸ்டிக் ஹெல்ப் என்னோடய ஹஸ்பண்ட் முக்கவசம் பண்ணுவார். இப்போ நான் ஒரு என்ன ஹெல்ப்பருக்கு வந்து நம்ம விற்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி அடுத்த ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து வீட்டு வேலையாக முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம்.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவந்த் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லைம் பற்றி வந்து அவன் ரொம்ப ரொம்ப வந்து ஃபேசினேட்டடாக இருக்கான். அண்ட் உங்கள் உங்கள் பசங்க இந்த ஸ்லைம் யூஸ் பண்ணுறாங்களா, அதாவது பொம்மை மாதிரி விளையாடிட்டுருக்காங்க, எனக்கு அதை பார்த்தாலும் அருவறுப்பாக இருக்குங்க. அவனுக்கு அவ்வளோ க்ரேஸ் அது வச்சு 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 விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கி போட்டுட்டான். அது இன்னும் குழ குழந்தை அப்படியே கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி இருக்குது. அது இஷ்டத்துக்கு அவன் வந்து ஒரு டைமென்ஷனில் எடுத்துகிட்டு வந்து அது வந்து சாக் பண்ணி என்னென்னமோ, அதில் எங்களுக்கு ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருவறுப்பாக அதை பார்க்குறப்ப அப்படியே வந்து சொல்கிறேன், அவர் ஒரு குழக்கலான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. உங்கள் பசங்க இந்த ஸ்லைம்லாம் ட்ரை பண்ணுறாங்களா? ஸோ அவங்களுக்கும் இந்த க்ரேஸ் இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கண்டறவீங்க, கேளு கொடு ஐய குழ குழன்னு இருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. எங்களுக்கு வந்து 8:30 வந்து நம்ம டயபெட்டாலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது சுகர் டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே கிளம்பிட்டோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு டயட் என்ன கொடுத்தாங்க, என் சுகர்ஸ்க்கு வந்து என்ன வந்து ஐ மீன் சுகர் லெவலுக்கு வந்து என்ன சொல்லுதாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்லுமே இந்த டயட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். டைப் 2 டயபெட்டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வரப்பவே வந்து டயட்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஸோ என்னென்ன வேணும் தான் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் எனக்கு மெயினாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய், சாத்துக்குடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஒரு நாளைக்கு ஒரு பழம் இல்லைனா கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த 3 பழம் மட்டும் தான் நான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மாதுளம் ஆரஞ்சு மட்டும் ரேவந்துக்காக வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பசி எடுக்குது. பட் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 2 hours once வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்கை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுண்டல் நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க, சூப் மாதிரி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு மெனு கொடுத்துருக்காங்க, நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேஸ்கெட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல, அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய மெடிக்கல் ஃபைல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இல்லை இதில் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜிப் கொடுத்துட்டு என்னோடய மாஸ்க், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வர மாஸ்க்லாம் இதிலே ஸ்டோர் பண்ணிப்பேன், தேட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டயட் சார்ட் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன வந்து டயட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் எந்த வந்து டயபெட்டிக் ப்ரெக்னென்சின்றதுனால காலையில் வந்து நம்ம ஸ்கிம்டு மில்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிம்டுனா ரொம்ப வந்து ஃபேட் இல்லாத மாதிரி தண்ணி மாதிரி பால் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 150 ml எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30 to 8:00 சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 2 இட்லி, நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்களா 2 இட்லி எடுத்துக்கலாம். இடியாப்பம், தோசை, வீட் தோசை, அதாவது சம்பவ கோதுமையில் வந்து பண்ண உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் எடுக்க சொல்லியிருக்காங்க. மிட் மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து பட்டர் மில்க், அதாவது மோர் இல்லைனா வந்து நிறைய பிஸ்கட் பால் மாதிரி கூட எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி பிஸ்கட்ஸ் எடுக்க மாட்டேன், மோர் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருவார். என் லஞ்ச் தான் வந்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 cup rice, 2 chapati, நிறைய காய், நிறைய வந்து உங்களுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க, கீரை நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கிழங்கு வகைகள் எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரட், பீட்ரூட் மட்டும் வாரத்தில் ஒரு வாட்டி சேர்த்துக்கங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து சுண்டல் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. டின்னருக்கு வந்து திருப்பி அதே மாதிரி நம்ம ராகி தோசை இல்லைனா வீட் உப்புமா இல்லைனா சிறுதானியெல்லாம் பண்ண தோசை இட்லி அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பெட் டைம் வந்து பால் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டயட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான டயட் தான், கண்டிப்பாக யாரும்னா ஃபாலோ பண்ணலாம். என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நிறைய எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபி ஒரு டீ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து காஃபி வந்து நான் எடுக்கிறது நான் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், பால் தான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ ஜூசஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. என்ன வந்து மீடியமாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ் அதாவது இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரூட்ஸ் அண்ட் ட்யூபர்ஸ் அந்த சொன்ன மாதிரி பீட்ரூட் அண்ட் கேரட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமோ அதே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. 3 ஃப்ரூட் தான் நம்ம சாப்பிடணும். என்ன அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்லிக்ஸ், போன்மீட்டா, மதர் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ், டேட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சாப்பிட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 பாதாம், 2 வால்நட் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு டயட் சார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்த பிளாகில் நான் அதை வந்து எப்படி வந்து என்னென்ன சிறுதானியங்களை பண்ணுறேன், என்ன ரெசிபிஸ் பண்ணுறேன் அதுவும் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.